சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸ்ல இப்போ டாப் 10 கண்டஸ்டன்ஸ் வந்து இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு இந்த வாரம் ஏடிக்கு போட்டி ரவுண்ட் நடந்தது. இதுல பிக் பாஸ் 1 and 2 ல உள்ள கண்டஸ்டன்ஸ் வந்து சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துகிட்டாங்க. சோ இந்த ரவுண்ட்ல வந்து யாருமே எதிர்பார்க்காத நிலையில நம்ம மக்கள் ஃபேவரட்டான நம்ம கப்பீஸ் போவையாரும் தர்ஷினியும் வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்பவே டேலண்டான கண்டஸ்டன்ஸ். அண்ட் ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா தான் இருந்துட்டு வராங்க. சோ இந்த சூப்பர் சிங்கர்ல வந்து கண்டினியூ பண்றதும் சரி, டைட்டில் வின் பண்றதும் சரி, இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பா இருக்கும். சோ அந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே நாள்ல வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பூமியார் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேலண்டடான கண்டஸ்டன்ஸ். அவருடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகும், மக்களை வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷப்படுத்துற மாதிரியா தான் இருக்கும். நம்ம தர்ஷினி வந்துட்டு ரொம்பவே நல்லா பாடுவாங்க. இது வரைக்கும் டேஞ்சர் ஜோனுக்கு வந்து எத்தனை டைம் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது தர்ஷினி வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறமா வந்து அவங்கள அவங்க ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறதா வந்து ஜட்ஜஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம பூவையா பாக்கும்போது அவருக்கு இது 3வது முறை. ஆனாலும் அவர் இந்த ஷோல வந்து பாடுற அந்த முதல் பெர்ஃபார்மன்ஸ்லயும் வந்துட்டு மக்களோட மனசை வந்து வின் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வாரமும் பூவையார் எப்போ வந்து பாடுவாரு, பூவையார் இந்த வாரம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பூவையார் வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இதுவரை எத்தனை பேட்டில் வந்து நம்ம ரெண்டு படம் இவங்க ரெண்டு படம் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது நம்ம தர்ஷினி வந்துட்டு இதுவரைக்கும் 6 பேட்டில் வின் பண்ணிருக்காங்க. பட் நம்ம பூவையர் வந்துட்டு 2 பேட்டில் வின் பண்ணிருக்காரு. ஆனாலும் மக்கள் மனசு அவர் எப்பயோ வின் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் வந்து நம்ம பூவையர் வந்துட்டு வர வர ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாக்கும்போது பூவையரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ருதி ப்ராப்ளம் இருக்கிறதா வந்து நம்ம ஜட்ஜஸ் வந்து சொல்லிட்டே வராங்க. ஆனாலும் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லயும் வந்துட்டு அவருடைய லெவல் வந்துட்டு ஒரு பிக் லெவல்ல வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் வருது அப்படின்னா நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து சொல்றாங்க. சோ அந்த வகையில பாக்கும்போது இப்ப லாஸ்டா அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு அந்த ஸ்ருதி ப்ராப்ளமே இல்லாம ஃபுல் ஸ்ருதியோட அந்த பாடல் வந்து அவர் பாடி முடிச்சு கிட்டத்தட்ட முழு மதிப்பெண்களையும் வாங்கி அந்த பேட்டெல்லாம் அவர் வின் பண்ணியிருக்காரு. சோ இப்படி பூவையாரா வந்துட்டு அவருடைய அவரால எவ்வளவு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி மக்களை வந்து என்டர்டெயின் பண்றாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்துட்டு டாப் 9 போய் இந்த ஷோ வந்து கண்டினியூ பண்ண போறாங்க. சோ நீங்க வந்து உங்களுடைய ஆதரவை வந்து யாருக்கு கொடுக்க போறீங்க, பூவையாருக்கா இல்ல தர்ஷினிக்கா? உங்களுடைய ஆதரவை யாருக்கு கொடுக்க போறீங்க? அண்ட் வந்து எதனால இவங்க ரெண்டு பேர்ல இவங்கள உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற ரீசனை வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஓட்டை மறக்காம இவங்களுக்கு தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.